நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். நம்மை பற்றிய செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் என்ற அந்த படைப்பு படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பு. வானங்கள் முதற்கொண்டு பூமி வரையிலும் இவற்றையெல்லாம் இறைவன் படைத்திருக்கின்றனோ, அவற்றின் பிரம்மாண்டங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இருந்தபோதிலும் மனிதன் யாவற்றையும் மிஞ்சிய மிக அழகானதொரு உயர்வான படைப்பு என்பதை நாம் அறிகின்றோம். மனிதனுக்கு இணையான ஒரு படைப்பு கிடையாது. உங்களுடைய நெஞ்சங்களில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களில் மிக உயர்வான படைப்பு எது என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக மனிதன் என்பது உங்களுடைய உள்ளத்திலிருந்து செய்தியாக வெளிப்படும். புதிய செய்தி, அழகான செய்தி, என்றென்றும் இருக்கக்கூடிய செய்தி. யார் நமக்கு இதை கற்பித்தது? படைப்பாளனாக இருக்கக்கூடிய இறை உணர்வு உங்களுக்கு கற்பிக்கின்றது. மனிதர்களாகிய நீங்கள்தான் உயர்ந்த படைப்பினங்கள். மற்ற யாவுமே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி, அவை உங்களுக்கு அடிமைப்பட்டவை, கீழானவை. இந்த உண்மையை நாம் முதலில் மனதில் கொள்ள வேண்டும். இதனை அறிவித்தவன் இறைவன் தான். யாராக இருந்தாலும் சரி, இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக மனிதன்தான், சந்தேகமில்லாமல். இதனை புத்தகங்களில் படிக்க முடியாது, ஆராய்ச்சி வாயிலாக உணர முடியாது. ஆனால் சத்தியம் இதுதான் என்பதை தெளிவாக இறைவன் உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கின்றான். அந்த சத்தியம் அனைத்துமே உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கப்படுகிறது. உள்ளம் இறைவனுடைய வேத புத்தகம். அந்த உள்ளத்தில் சத்தியத்தை வெளிப்படையாகவும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் உங்களுடைய மனதிற்கு அந்த உள்ளத்திலிருந்து வேத புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் அறிவிக்கப்படுகிறது. நான் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது உள்ளம் அறிவிக்கின்றது, கவலை வேண்டாம். ஆனாலும் நான் கவலைப்படுகின்றேன். கவலை வேண்டாம் என்று கூறுவது, யார் நோயில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய இறைவன் அறிவிக்கின்றான், கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். யார் கூறுவது? இது காதுகளில் ஒழிக்கவில்லை, உணர்வாக கொள்கின்றேன், எந்த கவலையும் பயமும் கூடாது என்பதை. அப்படியானால் உள்ளத்தில் பேசக்கூடியவன் யார்? உள்ளத்தில் இருப்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அந்த உள்ளத்தில் ஒரு கவலை உங்களுக்கு இருக்கிறது என்பதை அறிகிறது. உங்களுடைய மனதில் கவலை இருக்கிறது என்பதை வந்து உள்ளம் அறிகின்றது. அடுத்த வினாடி, அடுத்த நொடி, அதே நிமிடம் கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். அதைத் தொடர்ந்து நான் இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு உணர்வையும் அறிவிக்கின்றான். மிக உயர்வான படைப்பாக உங்களுக்கு நான் உள்ளத்தையும் அமைத்திருக்கின்றேன், மனதையும் அமைத்திருக்கின்றேன். வேறு எந்த உயிர் பிராணிக்கும் உள்ளம், மனம் இந்த இரண்டும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். நாளைய வாழ்க்கையை பற்றிய சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை, மனதை அமைத்திருக்கின்றான். நாளைய வாழ்க்கையை பற்றி நான் இன்று திட்டமிடுகின்றேன். அந்த நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறியாத நிலையிலும் நாளைய வாழ்க்கை என் கையில் உள்ளது என்ற அளவுக்கு உள்ளமும் மனமும் நெருங்கி இருக்கிறது. மனம் உங்களுக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய 5 புலன்களின் அறிவும் மனதில் இருக்கின்றது. உங்களுடைய உள்ளம் அறிவிக்கக்கூடிய சத்தியமும் மனதிற்கு வருகின்றது. அவ்வளவு நெருக்கமாக இருப்பதன் காரணமாக கவலை வேண்டாம், ஒரு நோய் வரும்பொழுது, ஒரு கஷ்டமான இடர்பாடுகளில் நான் ஆகும்பொழுது கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுது அதனை நான் என்னுடைய இறைவன் எனக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக எண்ணாமல் அது என்னுடைய எண்ணமாக நான் எண்ணுகின்றேன். நான் சுகமாக வேண்டும் என்று நான் அதன் அளவில் என்னுடைய முயற்சியை மேற்கொள்கின்றேன் சுகமாக்கிக் கொள்வதற்காக. உள்ளத்தை நாம் கவனிக்க வேண்டும். அங்கு உங்களுடைய இறைவனுடைய வாக்கு உங்களுக்கு வந்திருக்கின்றதை தவிர அது உங்களுடைய எண்ணம் அல்ல. மிக அழகான வாக்கு, சுகமாகுங்கள். இப்பொழுது உங்களுடைய மனம் அதை தன்னுடைய எண்ணமாக கருதுகின்றது, அபிதமாக அல்ல. உங்கள் இறைவனிடமிருந்து அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது, நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அந்த வாழ்க்கை இனி வரக்கூடிய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது என்பதையும் உள்ளடக்கியிருக்கிறது. ஆனால் நான் இந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்பது என்ற அந்த குறுகிய காலத்திட்டத்தோடு தான் நான் நோக்கி கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது இருப்பது, இனி உங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த நேரத்திலும்
எந்த வகையான சோதனையாகவும் அமையக்கூடாது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக கொண்டு உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது. உள்ளமும் மனமும், உள்ளம் வேத வாக்கு, தெய்வ வாக்கு, அது தெய்வ இல்லமாக இருக்கின்றது உங்களுடைய உள்ளம். அங்கிருந்து உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமாக உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது, மனதுக்கு அறிவிக்கும் பொழுது அதை உங்களுடைய எண்ணமாக எண்ணிவிடுகின்றீர்கள். இங்குதான் தவறு ஆரம்பமாகின்றது நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்திற்கும். நான் என்று ஆகிவிடுகின்றேன், என் இறைவன் எனக்காக வாக்களித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்றேன். காரணம், இரண்டு அமைப்புகள் நெஞ்சத்தில் இருக்கின்றன என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். நல்ல செய்திகள் அனைத்துமே உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதை மறுக்கக்கூடிய, சந்தேகப்படக்கூடிய கெட்ட சக்திகள் உங்களுடைய ஐந்து புலன்களின் வாயிலாக நீங்கள் இதுவரை வாழ்ந்து வந்ததும், அனுபவித்து வந்ததும், கேள்விப்பட்டதும் இவ்வளவும் அறிவாக அமைந்திருக்கிறது உங்களுடைய மனதில். இரண்டு விதமான எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் இருக்கின்றது. ஒன்று சுகமான செய்தி, அதை மறுக்கக்கூடிய நம்முடைய அறிவு. இந்த இரண்டையும் பிரித்து பார்க்கும்பொழுது தெரியும், ஒன்று உங்களிடமிருந்து, அதாவது உங்களுக்கு கேடான, சந்தேகத்துக்குரிய, நாளைய வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை இழக்கக்கூடிய உங்களுடைய கெட்ட சக்திகள், அதாவது உங்களுடைய அறிவு, படிப்பறிவு. இன்னொன்று இறைவன்புறத்திலிருந்து வரக்கூடிய அழகான சுகமான நாளைய வாழ்க்கையை பற்றிய உங்களுக்கான ஆசீர்வாதம் என்ற அளவுக்கு அதனை பேணக்கூடிய ஒரு நல்ல சக்தியாக உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படுகின்றது. துக்கமோ கவலையோ கூடாது என்பது. நாளைய வாழ்க்கை எனக்கு அழகாக அமைய வேண்டும் என்று இருக்கின்றது, அதனை உங்களுடைய எண்ணமாக எண்ணுகின்றீர்கள், நிச்சயமாக இல்லை. நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்தி அனைத்துமே இறைவனிடமிருந்து, உங்களிடம் கிடையாது. நீங்கள் நாளைய வாழ்க்கைக்குள்ள போக முடியாது. காரணம், நாளைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் அறிபவர்கள் இல்லை, நாம் இறைவனை தவிர. முக்காலத்தையும் உணர்ந்தவன் இறைவன் ஒருவன் தான். நிகழ்காலத்தில் கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு நான் கிரகித்து கொண்டிருக்கிறேன் என்பதும் தெரியாது. அந்த கிரகிக்கப்பட்டது எந்த அளவுக்கு அது சத்தியமாக என் மனதில் உறைந்து விட்டது, அது எனக்கு வழிகாட்டும் என்பதும் தெரியாது. நாளைக்கு என்ன நிகழும் என்பது தெரியாது. இப்பொழுது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, யாருடைய அனுமதியை கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோமா இன்றைய இப்பொழுதைய நிகழ்ச்சியை, அல்லது அது தானாக நிறைவேறி கொண்டிருக்கின்றதா? என்ன பேசப் போகின்றோம், என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது, ஆனாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் நிகழ்த்தவில்லை, இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். இவ்விதமாக இப்பொழுது நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியை கூட நம்மால் அனுமானிக்க முடியாது, நம் கைகளில் இல்லை என்று இருக்கும் பொழுது, நாளை முதற்கொண்டு இறுதி நாள் வரையிலும் இன்னும் பல ஜெனரேஷன்ஸ் வம்சங்களுக்காகவும் நாம் இன்று திட்டமிடுகின்றோம். திட்டமிடுவது அனைத்தும் பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும். இந்த இரண்டை தேர உங்களுடைய திட்டங்கள் எதுவும் கிடையாது. அந்த பணத்தை இறைவன் படைக்கவில்லை, நாம் படைத்தோம். எதற்காக பணம் என்றும் இறைவன் கேட்கின்றான். வாழ்வதற்காக. வாழ்க்கை எதில் அமைந்திருக்கிறது என்று அடுத்த கேள்வி இறைவன் கேட்கின்றான். வாழ்க்கை வாழ்வதற்காக, அதற்காக என்ன வேண்டும் உங்களுக்கு? வாழ்க்கைக்கு, உயிர் வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். உணவு வேண்டும். அந்த உணவை படைப்பது யார் என்று கேட்கின்றான். விவசாயிகள் படைக்கின்றார்கள். விவசாயிகள் படைக்கின்றார்கள் என்றால் அந்த விவசாயிகள் விடக்கூடிய மண்ணுக்கு உயிரோட்டத்தை கொடுத்த, அந்த வளத்தை கொடுத்தவன் யார் என்று கேட்கின்றான். விவசாயிகள் இல்லை. அதற்கான தண்ணீரை கொண்டு வந்தது யார் என்று கேட்கின்றான். விவசாயிகள் இல்லை. நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை கொண்டு வந்தது யார் என்று கேட்கின்றான். விவசாயிகள் இல்லை. அந்த விதையில் உயிரோட்டத்தை அமைத்து இந்த வகையில் இந்த வகையான பயிர்கள் முளைக்க வேண்டும் என்று அதில் அமைத்து அந்த பயிர்களையும் அந்த கதிர்களில் கோர்த்து அவற்றுக்கு உயிரோட்டத்தையும் கொடுத்தவன் யார் என்று கேட்கின்றான். விவசாயிகள் இல்லை. அப்படி என்றால் யார்? நாம் இல்லை, மனிதர்கள் இல்லை. அப்படி என்றால் இவற்றையெல்லாம் உங்களுக்காக தீர்மானித்து படைத்த அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேள்வி. இன்று விவசாயிகளுக்கு பேரிடி. காரணம், நான் தான் உணவை படைக்கின்றேன் கூறியதன் காரணமாக. விவசாயிகளுக்கு நிலமில்லை. காரணம், நாங்கள் தான் உணவை படைக்கின்றோம் என்று கூறியதன் காரணமாக. சிந்தித்து உணராதவர்கள் மீது வேதனைகளுக்கு மேல் வேதனைகள் உண்டு. இறைவனை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோம். இந்த பூமியை படைத்தது யார்? நாம் இல்லை. அப்படி என்றால் யார்? நமக்கு மேலே ஒன்று. அந்த மேலே ஒன்று என்று அறிவித்துக் கொண்டிருப்பது யார்? உள்ளம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் மேலே ஒன்று எங்கே இருக்கின்றது? உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த வாக்குகள் சத்தியத்தை கொண்டு, நான்
படிப்பினைகளாக இன்னும் உயிரோட்டமுள்ள சத்தியத்தை கொண்டு நான் புகட்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் மனதிற்கு உங்களிடம் எந்த விதமான கூலியோ எந்த விதமான பிரதிபலனையோ எதிர்பார்க்காமல் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது உங்களுடைய இறைவன். அந்த இறையை அளிப்பவன் இறைவன், சத்தியத்தையும் நன்மையையும் கொண்டு அந்த இறையை அளித்துக் கொண்டிருப்பவன் இறைவன். உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களா? குழந்தை முதலாக பெரியவர்கள் நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டீர்களா? இந்த அமைப்பில் இந்த உயரத்திற்கு நான் அமைவேன் என்பதை உங்களால் தீர்மானிக்க முடிந்ததா? அல்லது நான் சாப்பிடுகின்றேன், நான் என்னை வளர்த்து கொண்டிருக்கின்றேன் என்று இதுவரையில் கூறிக்கொண்டிருந்தது போல் இனிமேல் கூறிக்கொண்டிருப்பீர்களா? உங்களிடம் என்ன இருக்கிறது? கருவில் உங்களை வளர்த்தது யார்? காற்று கிடையாது, தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, உங்களை வளர்த்தது யார் கருவில்? இவை மூன்றும் இல்லை என்றால் இறந்து விடுவோம் என்பது உங்களுடைய அறிவு. இந்த மூன்றும் தேவையில்லை, நான் உங்களை பரிபூர்ணமான ஒரு குழந்தையாக அமைக்க முடியும் என்பது இறைவனுடைய வாக்கு. எந்த ஒரு மூச்சிலும் சதாசர்வ நேரமும் இறைவன் தன்னை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாமோ அந்த உள்ளமும் மனதும் இணைந்திருப்பதன் காரணமாக தன்னையே அதற்குரியவர்களாக்கிக் கொள்கின்றோம். என்னை படைத்தது என்னுடைய பெற்றோர்கள் என்று கூறுவார்கள். பெற்றோர்களை படைத்தது யார்? அவர்களுடைய பெற்றோர்கள். முதன்முறையாக மனிதனை தோற்றுவித்தது யார்? நமக்கு மேலே ஒன்று, நாங்கள் இல்லை. பெற்றோர்கள் படைத்தார்கள், பெற்றோர்கள் என்னை வளர்த்தார்கள் என்று கூறும்பொழுதெல்லாம் வேதனைகளுக்கு மேல் வேதனைகள் உண்டு. இறைவனை மறந்து தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு வாழும் பொழுது ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில விஷயங்கள் முடிந்தால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சிறிய வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள், உங்களை சுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் எல்லோருக்கும் நாளை வாழ்க்கையை பற்றிய ஒரு சிறு கவலையும் சிறு அச்சமும் இருக்கின்றது. அந்த அச்சத்தை முடிந்தால் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து அந்த அச்சம் ஏற்பட்டிருக்குமானால் உங்களால் முடியாது. நாளைய வாழ்க்கையில் இவையெல்லாம் உங்களுக்காக நிகழவேண்டி உங்களுக்காக நெருங்கி கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டிருப்பவன் இறைவன் தான். மனதில் உணர்வை அமைப்பவன் இறைவன். அதோடு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், தெரிந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், அடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரான பல கெட்ட சக்திகள் உங்களை விட்டு நீங்கிவிடும். அறிவித்துக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். எப்பொழுது நான் அடங்கா பிரார்த்தனமாக பெருமையை கொண்டும் என்னுடைய ஆணவத்தை கொண்டும் அகம்பாவமாக நடந்து கொண்டிருக்கின்றனோ, நீங்கள் எதனை பயந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வேலை நிச்சயமாக வர இருக்கின்றது. அஞ்சிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 22:1. உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்கள் இறைவனையும் உங்களையும் இணைத்து கொள்ளாதீர்கள். உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுடைய வாக்கு தெய்வாதீனமான வாக்காக இருக்கிறது. நாளைய விஷயங்கள் முழுமையாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் உங்களுடைய மனதுக்கு புகட்டப்படுகின்றன. அந்த மனதில் உணர்வுகளாக பேசக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட சக்தியும் படிப்பு, அறிவு. நேற்றைய காலங்களில் வாழ்ந்து முடிந்த அறிவை நான் எழுதி வைத்துக்கொண்டு ஒரு அனுமானத்தை கொண்டு யூகத்தை கொண்டு இது எனக்காக படிப்பனையாக இருக்கின்றது என்று பொய்யானதை நான் கற்பனையாக்கி கொண்டு அந்த யூகத்தை நான் படிப்பாக்கிக் கொண்டு இதுதான் சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் மனிதர்கள் வாயிலாக. ஆனால் அவனை தவிர என்னை பாதுகாப்பவன் இல்லை என்று அந்த உணர்வு அதே நேரம் உங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளத்தின் மூலம் உள்ளத்தில் இருந்து உள்ளமும் மனமும் இரண்டும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவாக இப்பொழுது நாம் அறிய வேண்டும். உள்ளமும் மனமும் இணைந்து விடும்பொழுது குழப்பம், உள்ளம் எது மனம் எது என்பதை. சோல், ஆன்மா என்று கூறுவோம் அந்த உள்ளத்தை. மனம் உங்களுடைய பதிவீடு. நீங்கள் உங்களுடைய 5 புலன்களைக் கொண்டு எவற்றையெல்லாம் கடந்த காலத்தில் அறிந்தீர்களோ அந்த அறிவு என்னும் பதிவில் உங்களுடைய மனதில் அமைந்திருக்கின்றது. இந்த அறிவு செல்லாது என்பதை உள்ளம் அறிவிக்கின்றது. நாளைய வாழ்க்கைக்காக உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது என்று பெருமை பாராட்ட வேண்டாம். அதுவும் இறை உள்ளம் உங்களுடைய மனதிற்கு நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கண் எதிரிலேயே நான் நாளைக்கு வாழ்ந்துவிடுவேன் என்று கூறும்பொழுது நிச்சயமாக இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சவால். அப்படிப்பட்ட ஒரு அகம்பாவம் நமக்கு கூடாது. நாளைய வாழ்க்கையை பற்றி அஞ்சிக் கொள்ளுங்கள். அது இறைவனிடமிருந்து இருக்கின்றது. இறைவன் உங்களை அறிவிக்கின்றான். அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள்.
நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் அடுத்த மூச்சை பற்றிய ஒரு தெளிவான விவரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் இறைவனைச் சேர உங்களை வாழ்வித்துக் கொண்டிருப்போம் இல்லை. ஆம் என்று எப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்களோ நீங்கள் நிச்சயமாக இறைவனுக்கு நன்றியுடையவர்கள். யார் இறைவனை நன்றியோடு நினைவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ, சுகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது என் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன், நிச்சயமாக அவன் நன்றி அணுவும் அசையாது, அவனைத் தவிர கதியில்லை என்று நான் அவனுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்துவிட வேண்டும். எனக்கும் தெரியும் வாழ்வதற்கு என்னிடம் பணம் இருக்கின்றது, இந்த ஒன்று மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிப்பது. அதை கொண்டு குடிக்க முடியாது, அதை கொண்டு பருக முடியாது, அதை கொண்டு நீங்கள் சுவாசிக்க முடியாது, அதை கொண்டு நீங்கள் உணவு உண்டு வாழ முடியாது, அதில் எத்தகைய உயிரோட்டமும் இல்லை. இறைவன் யார் என்பதை அறிவிக்க வேண்டி நமக்காக நம்முடைய உள்ளத்திலிருந்து வேதம் இறைவனுடைய வாக்குகள் நம்முடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றன. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இழந்துவிடும் பொழுது மனதை விட்டுவிடாதீர்கள் என்று எல்லோரும் கூறுவார்கள். அதுதான் உங்களுடைய உயிர் வாழ்க்கைக்கான நாடி, அதனை விட்டுவிடாதீர்கள் என்று கூறுவார்கள். யார் கற்பித்தது இப்பொழுது மனதை விட்டுவிடாதீர்கள் என்று அந்த வார்த்தையை? அந்த மனதில் உள்ளத்தில் இருந்து வளர்ந்திருக்கிற செய்தி கவலை வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு மறுவாழ்வு உண்டு, நீங்கள் வாழ்வீர்கள் என்று எண்ணும் பொழுது நான் கூறுகின்றேன், நான் பிழைக்க வேண்டும், நான் பிழைக்க வேண்டும் என்று கூறுகின்றேன், அவ்வாறல்ல, இறைவன் கூறுகின்றான் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று. இப்பொழுது நம்பிக்கை ஏற்படும். உயிர் அளிப்பதும் உயிரை நீக்குவதும் கைப்பற்றுவதும் இறைவன் கையில். நாம் உயிரை படைப்பவர்கள் இல்லை, நாம் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்கள் இல்லை. அப்படியானால் உயிர் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அந்த கட்டளையை பிறப்பிப்பவன் யார்? உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த கட்டளையை பிறப்பிப்பவன் யார்? உங்களுடைய மனதிற்கு உள்ளம். அந்த உள்ளத்தில் உங்களுடைய இறைவனுடைய ஆற்றல் அங்கு பதிவாகின்றது, நான் பிழைக்க வேண்டும் என்று. அதே நேரம் நான் என்று கூறியதன் காரணமாக, நான் தான் பிழைக்க வேண்டும் என்று கூறியதன் காரணமாக எனக்கு அந்த சக்தி இல்லை என்பது தெரியும், மனமடைந்து விடுகின்றேன். விரும்புகின்றேன் ஆனால் இல்லை, நான் என்னுடைய மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் அந்த கவலையில் நான் ஏற்கனவே இறந்து விட்டதாகத்தான் பொருள். எப்பொழுது நான் என்று எண்ணினேனோ அப்பொழுது நான் இறந்து விட்டேன். இதற்கு மாற்று கருத்து இருக்கிறதா? எப்பொழுது இறைவன் என்ற வார்த்தை வந்ததோ அப்பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக இறைவனை நம்புகின்றேன். அங்கு உங்களுடைய நல்ல சக்திகள் உருவாகின்றன, அந்த உயிர் பாதுகாக்கப்பட்டு இப்பொழுது புதிய உயிராக வளர்க்கப்படுகின்றது. நாம் பல நேரங்களில் செத்து பிழைத்தோம் என்ற அந்த கதியில் நாம் நிச்சயமாக படிப்பினைகளை பெற்றிருக்கின்றோம். நமக்கும் சரி, நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, உயிர் போய்விடுமோ என்ற நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வாழ்ந்திருக்கின்றோம், அறிவித்திருக்கின்றான். அப்பொழுது இறைவனுக்கு நன்றி என்று கூறுவோம், எனக்கு நன்றி என்று கூற மாட்டோம். ஆனால் அடுத்த நொடிப்பொழுதிலிருந்தே நான் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் அதே பிரச்சனை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்காக. ஒரு சோதனைக்காக கொடுக்கப்படுகிறதே தவிர உங்களுக்கு வேதனைக்காக அல்ல. ஆரம்ப காலங்களிலிருந்து ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டுவிட்டாலும் சுகமாக வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு தான் அந்த கஷ்டம் வருகின்றது. கஷ்டத்தை சம்பாதித்தவர்கள் நீங்கள், காரணம் நான் என்று கூறியதன் காரணமாக. இப்பொழுதும் சரி, நான் வாழப்போகின்றேன், நான் வாழ பிறந்தவன், நான் தான் வாழ வேண்டும், என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், என் குடும்பத்தை நான் தான் பாதுகாக்கின்றேன் என்று எந்த அளவுக்கு நாம் அகம்பாவத்தோடு கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும். என்னுடைய வருமானமாக நான் வைத்திருக்கின்றேனே பணம், அந்த பணத்திற்கும் வந்தது கேடு. வறுமையும் நோயும் நமக்காக மாறி 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 அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் சிந்தித்து உணர்ந்து பணிவடையும் பொருட்டு அந்த உள்ளத்திற்கு உங்களுடைய மனம் பணிவடைய வேண்டும். பெருமை கொள்ளக்கூடாது. என் இறைவனைத் தவிர கதி இல்லை என்பதுதான் கும்பிடுதல். அவன் ஒருவனைத் தவிர எனக்கு கதி கிடையாது என்று சரணாகதி அடைவதற்கு பேர் தான் கும்பிடுதல். அவனுடைய வாக்கு வரும்பொழுது நானும் என்னாலும் இயற்றிக்கொள்ள முடியும், என்னாலும் வாழ முடியும், நான் வாழ்ந்து கொள்வேன் என்று எண்ணும் பொழுது நம்முடைய துன்பங்கள் உதயமாகிவிட்ட துன்பங்களும் இனி வரக்கூடிய துன்பங்களும் நமக்காக காத்திருக்கின்றன. நம்முடைய இறுதி மூச்சு வரையில் நம்முடைய நம்பிக்கை படிப்படியாக தகர்ந்து போகும். அதாவது உள்ளம் என்ற ஒன்று இருப்பதை நான் மறக்க ஆரம்பிக்கின்றேன். நம்பிக்கை தகர்வது என்பது எனக்கு உள்ளம் என்ற ஒன்று இருப்பதை நான் வெகு தூரமாக காண்கின்றேன், அந்த உள்ளத்தை பற்றி எனக்கு எந்தமான அறிவும் கிடையாது என்றது போல் ஆகிவிடுகின்றது. இப்பொழுது நான் என்னை மட்டுமே நம்பியாக வேண்டும், ஒருபோதும் நம்புவதற்கு வழியில்லை, நான் விரக்தி அடைந்துவிட்டேன், என் வாழ்க்கையை இழந்துவிட்டேன். இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுதும் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. எவ்வளவு தூரமாக நீங்கள் உள்ளத்தை விட்டு விலகிவிட்டாலும் சரி,
அவ்வளவு தூரத்திலிருந்தும் அந்த உணர்வு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் சுகமாக வேண்டும். உள்ளத்தையும் மனதையும் தெளிவாக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்மாவையும் உங்களை மனதையும் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். சோல் என்று கூறுவோம். மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது, ஆன்மா என்றால் என்ன என்று தெரியாது. ஆனால் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் தத்துவங்களாக. ஆன்மா என்பது உங்களுடைய நெஞ்சத்தில் உங்களுடைய மனதோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம், உங்களுடைய பாதுகாப்பறை. நீங்கள் வாழக்கூடிய விசாலமான வாழ்க்கையினுடைய பகுதிகள் அங்கே இருக்கின்றன. உங்களுடைய நம்பிக்கைக்குரிய வாக்குகள் அங்கிருந்து வருகின்றன. நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான் என்ற வார்த்தையை நீக்கும்பொழுது தானாகவே நம்பிக்கை உறுதியடைகின்றது. நான் என்ற வார்த்தை வரும்பொழுது இதை விளக்குகின்றோம், நானே கையாளாகாதவன் என்பது எனக்கு தெரியும். இனி நான் என்ற பேச்சுக்கு வெறும் பெருமையை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த பெருமையை நான் வீழ்த்தும் வரையில், இறைவனுக்கு அடிபணியும் வரையில், உள்ளத்தின் உணர்வுகளுக்கு நீ ஒருவன்தான் கதி என்று தன்னை கீழாக்கி கொண்டு இறைவனை மேலாக்கும் வரையில் நமக்கு விடிவு காலம் இல்லை. இப்பொழுது உங்களுடைய இறை எல்லாம் எங்கிருக்கின்றது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதா, உள்ளத்தை விட்டு வெளியிருக்கின்றதா? அந்த இறை இல்லத்தில் இறைவனுடைய வாக்குகள் பதிந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு, அந்த இறை இல்லம், அந்த உள்ளம் புண்ணியஸ்தலமா இல்லையா? அவ்வளவு அழகான செய்திகள். இந்த புண்ணியஸ்தலம் உங்களுடைய இறை இல்லமாக இருக்கின்றது. இதுவே கோவிலாகவும் இருக்கின்றது, மஸ்ஜிதாகவும் இருக்கின்றது, உங்களுடைய சர்ச்சுகளாகவும் இருக்கின்றன. ஆனால் நாம் கட்டிடங்களை நிர்மாணித்துக் கொண்டு, யூகங்களை பின்பற்றிக் கொண்டு, சடங்கு சமுதாயங்களை பின்பற்றிக் கொண்டு, பூசாரிகளை பின்பற்றிக் கொண்டு கடவுள் அங்குதான் இருக்கின்றார் என்று போகின்றோம். அங்கோ எந்த விதமான பேச்சும் கிடையாது, மயான அமைதி அந்த கட்டிடங்களுக்குள். இங்கோ சத்தியத்தை கொண்டு அறிவிக்கக்கூடிய அந்த சுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி. மயான அமைதிக்கும் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அமைதி முக்கியமல்ல, சத்தியத்தோடு கூடிய அமைதி வேண்டும், நம்பிக்கையோடு கூடிய அமைதி வேண்டும். அது எங்கு இருக்கின்றது? உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் திருப்புங்கள், தெய்வ இல்லத்தின் பக்கம் திருப்புங்கள். அங்கு உங்களுக்காக கதவு காத்திருக்கின்றது திறக்கப்பட்ட நிலையில். செவியேற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சுகமான விஷயமும் நிகழ வேண்டிய விஷயம், நிகழ்ந்தே ஆக வேண்டிய விஷயம். ஏனென்றால் அது உங்களிடமிருந்து அல்ல. நான் அல்ல என்ற ஒவ்வொரு சத்தியமான வார்த்தையும் நம்முடைய மனதிலிருந்து பிறக்க வேண்டும். அது உள்ளம் திருப்தி அடையும் பொருட்டு, உங்களுடைய இறைவன் திருப்தி அடையும் பொருட்டு. என் இறைவனே உன்னைத் தவிர கதியில்லை என்று கூறும்பொழுது நான் என் உள்ளத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றேனே தவிர வாயில் பேசுவது மற்றவர்களுடைய காதுகள் விழுவதற்காக அல்ல. உணருங்கள், உணர்வு இறைவனோடு சங்கமிக்கக்கூடிய உங்களுடைய சம்பாஷணைகள். வாயில் கத்துவது கெட்ட சக்திகளோடு நினைந்துவிடும். உங்களுடைய இறைவனை இப்பொழுது பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறைவன் இல்லை, தெளிவாக பிரித்தறிந்து கொள்ளுங்கள். நெருக்கமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் அவனாகிவிட மாட்டீர்கள். உள்ளம் உங்களுடைய மனதோடு அவ்வளவு நெருக்கமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் இறைவனாகிவிட முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யார் தங்களை அதிகமாக பெருமை கொள்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனை அங்கு காண மாட்டார்கள், உள்ளத்தை காண மாட்டார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வையும் தங்களுக்கு உரியதாகவும் தாங்கள் அதனை தீர்மானிக்கக்கூடியவர்களாகவும் நிலைப்படுத்திக் கொள்பவர்களாகவும் நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் தங்களை வெகு அதிகமாகவே அவர்கள் பெருமை பாராட்டுகின்றார்கள். இறைவன் பெருமை கொள்பவர்களை நேசிப்பதில்லை. அதாவது உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனதை நேசிக்காது. இறைவனுடைய வாக்குகள், இறைவனுடைய பார்வை அங்கு இருக்கின்றது. அந்த பார்வைக்கு முன்பாகவே நீங்கள் நான் முடியும் என்று கூறும்பொழுது நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய கவலையை நீக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது முடியுமா என்று பாருங்கள். துன்பத்தில் இருக்கின்றீர்கள், கவலையும் இருக்கின்றது. உடல் துன்பமும் இருக்கின்றது, கவலையும் இருக்கின்றது. இந்த இரண்டில் எது மிகப்பெரிய வேதனை என்பதை உங்களிடம் கேளுங்கள். மனதின் வேதனை பெரிய வேதனை உடலின் வேதனையை காட்டில். மனதின் வேதனைக்கு நிகராக எந்த வேதனையும் கிடையாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய மிகவும் பெரும் துக்கமான செய்தி மனதில் இருக்கின்றது. எனவே மனதின் கவலை அதிகமாகிறது. என்னுடைய உடம்போ உடலோ இன்றைய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது, அதனால் பெரிய கவலை இல்லை. என்னுடைய மனமோ நாளை வரைக்கும் இறக்கும் வரைக்கும் இது எனக்கு போகாது, நான் இயலாதவனாக ஆகிவிட்டேன், இது எனக்கு அதிகமாகும் என்ற அவ்வளவையும் கொண்டு மனம் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. வேதனை இத்தனை நாட்களையும் கடந்து அவ்வளவு நாட்களும் வேதனைப்பட்டதை இப்பொழுதே நான் உணர்கின்றேன். வேதனையாக தாங்க முடியவில்லை.
இறுதி நாள் வரையிலும் உங்களுடைய மனம் உங்களை அழைத்துச் செல்லும். அந்த அளவுக்குள்ள வேதனையை ஒரே நாளில் இன்று இப்பொழுது நான் அனுபவிக்கும் பொழுது என் உடல் வேதனையை விட மனவேதனை அதிகமாக இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது என்பது உண்மையானால் இப்பொழுது உங்களுடைய மனவேதனையை நீக்கிக் கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கை இறைவனிடம் இருக்கிறது என்பது உண்மையானால் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் லேசாகும். என் இறைவனே கதி என்றாகும்பொழுது மட்டும்தான் மனம் லேசாகும். ஏன் மனவேதனை உடல் வேதனையை விட பெரிதாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளம் இது. இவற்றை புத்தகத்தில் படிக்க முடியுமா? இல்லை. சிந்தனையின் போது இறைவன் உங்களுக்கு வெளிச்சமாக்குகின்றான், தெளிவாக்குகின்றான். உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். எடுத்தெடுப்பிலேயே அந்த அத்தியாயம் முதல் வார்த்தையே உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் கண் முன்பாகவே பெருமை கொள்ளாதீர்கள். நிச்சயமாக பெருமை கொள்பவர்கள் நேசிப்பதில்லை. உங்களுக்கான ஒரு நோய் வருகின்றது. அந்த நோய் இறைவனுக்கு தெரியும். எத்தனை காலத்திற்கு அந்த நோய் உங்களுக்காக நீடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அதனையும் தாண்டி எனக்கு நிலைத்துவிடுமோ என்று எண்ணுகின்றீர்கள். இறுதி வரையில் இப்படித்தானோ என்று எண்ணுகின்றீர்கள். வறுமையும் இருக்கின்றது. இந்த வறுமை சொற்ப காலத்துக்குத்தான், அதற்கு பிறகு உங்களுக்கு மிக விசாலமான வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் இந்த வறுமை தான் எனக்கு எப்பொழுதும் நான் சபிக்கப்பட்டவன் என்னுடைய கர்மவினை என்று கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். அதன் காரணமாக எனக்கும் சரி இன்னும் ஏழு ஜென்மங்களுக்கும் சரி இப்படித்தான் என்று சாபக்கட்டி நமக்கு நாமே கற்பித்துக் கொண்டு வாழ்கின்றோம். இறைவன் நமக்கு எந்த அநியாயம் செய்யவில்லை. உள்ளத்தை கவனியுங்கள். இது சீக்கிரமே மாற வேண்டும் என்று இருக்கிறது. மனவேதனை அதிகமானது. காரணம் நம்முடைய கேடு. கடைசி வரையிலும் எனக்கு இது தொடரும் என்று எண்ணின் காரணமாக ஒவ்வொரு நாளின் வேதனையும் ஒன்று சேர்த்து அவ்வளவையும் கொண்டு இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மரணிக்கும் வரையில் நான் அவ்வளவு துக்கத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக மனவேதனை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் உடல் வேதனையோ அவ்வளவையும் சேர்த்து இன்றைக்கு வாழாது. இன்றைக்குள்ள வேதனை வாழ்ந்து கொண்டு இருக்கும் அவ்வளோதான். ஆகவே உடல் வேதனை குறைவாகவும் மனவேதனை அதிகமாகவும் இருக்கின்றது. உள்ளத்தையும் மனதையும் பிரித்தாடுங்கள். மனம் என்பது நான், உள்ளம் என்பது இறை ஆற்றல். அந்த இறை ஆற்றல் நல்ல சக்திகளோடு நான் இணைய வேண்டும். அவர்கள் அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் நன்மையாக இருக்கும்பொழுது, நாளைய விஷயமாக இருக்கும்பொழுது, இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய உணர்வு என்று பார்க்க வேண்டுமே தவிர என்னால் முடியும் என்ற அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் வாழக்கூடாது. அவ்வாறு நாம் வாடும் பொழுது உங்களுக்கு கவலை பயமாக மாறுகின்றது. கவலையில் உச்சகட்டம் பயம். பயத்தினுடைய உச்சகட்டம் முடிவாக நீங்கள் எதனை கவலை கொண்டீர்களோ அது நிகழும்பொழுது பேரதிர்ச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும். மகத்தான பெரும் நிகழ்ச்சியாக அது அமையும். அந்த நிகழ்ச்சிகளிலிருந்து உங்களுடைய இதயத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. சுக்குநூறாக நொறுங்கி போகும். ஆரம்ப காலங்களிலிருந்தே அந்த வலியும் வரும். இறுதியாக ஹார்ட் அட்டாக், மேசிவ் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய நொடிப்பொழுதில் நிகழக்கூடிய அந்த மகத்தான பெரும் நிகழ்ச்சியிலிருந்து இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள அந்த வேலையின் அதிர்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்று முதலாக நமக்கு சுகம் ஆரம்பமாகும். சுகம் என்பது மனதின் வேதனை நீங்க சுகம் ஆரம்பிக்கின்றது. மனதின் கவலை என்னை நெருக்கடிக்குள்ளாகிறது, என் உயிரோட்டத்தை பாதிக்கின்றது. மனதின் விசாலமாக இருக்கும் பொழுது கவலைகள் நெருக்கடி நீங்கி கவலைகள் நீங்கும் பொழுது, அதாவது கவலைகள் நீக்கப்பட்டு நெருக்கடி நீக்கி விசாலமாக்கப்படும் பொழுது உயிரோட்டம் அங்கு பிறக்கிறது. மனம் வெறுத்து விடும் பொழுது நான் உயிர் வாழக்கூட விரும்பவில்லை, தற்கொலையும் செய்து கொள்வேன். மனம் விசாலமாகும் பொழுது அந்த நினைப்பு வராது. பெரும் துன்பங்களின் போது யாருக்கு தற்கொலை என்ற நினைப்பு வரவில்லையோ அவர்களுக்கு இன்னமும் இறைவனுடைய வாக்கை மதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பது பொருள் அவ்வளவுதான். எப்பொழுது உள்ளத்தை நான் முழுமையாக நீக்கிக்கொண்டு நான் தான் என்று அந்த பெருமையில் அதிகமாக வாழ்ந்து நம்பிக்கையை முற்றிலுமாக இருந்துவிட்டனோ முடிவு அங்கு அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வேலையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அத்தியாயம் 22:1. உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவ்வேளையின் நிகழ்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாக அமையும். நீங்கள் அதிலிருந்து தப்பிப்பவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வேலை வரும்பொழுது நாம் மதி மயங்கியவர்களாக இருப்போம். சுகமான செய்திகள் வந்து கொண்டிருக்கும், கேட்க முடியாது. எந்த கவலையும் வேண்டாம் என்ற அந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கும், கேட்க முடியாது. மதி என்பது நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த இறை செய்தியை மதித்து பழகும் பொழுது மதி உங்களுக்கு இருக்கின்றது. இந்த மதியை கொண்டு நீங்கள் விதித்து கொண்டீர்களே எனக்கு இப்படித்தான் வாழ்க்கை என்று, அதனை நீங்கள் வெல்லுங்கள். கேடுதான் எனக்கு என்று விதித்து கொண்ட உங்களுடைய இயலாமையை கொண்டு
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் மதி இழந்து விட்டீர்கள். இது மதி மயக்கமாக இருக்கின்றது. குழந்தையை வளர்ப்பதற்கு எனக்கு தெரியவில்லை, அந்த குழந்தையை அடிக்கின்றேன். ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டால், நான் ஒழுக்கத்தோடு வாழ்கிறேன், வளர்க்க போகிறேன். அடிக்கிறதே ஒழுக்கம் இல்லையே, எப்படி ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியும்? அடக்குகின்றேன். மனதை சுகமாக்க வேண்டுமே தவிர அடக்கக்கூடாது. மனம் அடங்க வேண்டும், நன்மைகளை உணர வேண்டும். அந்த உணர்வை கொடுத்தீர்களா? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? கிடையாது. இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்துகிறது. நான் தான் குழந்தையை வளர்க்கின்றேன் என்று கூறக்கூடிய அந்த கேடு உங்களுக்கும் குழந்தைக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இறுதியாக அந்த நிகழ்ச்சி நிகழும் பொழுது, நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை, அந்த நிகழ்ச்சி நிகழும் பொழுது மாபெரும் நிகழ்ச்சி, மகத்தானதொரு நிகழ்ச்சி, பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள் ஏற்படும். உங்கள் குழந்தைகளின் வளர்ப்பை பற்றி பயந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தை சிறப்பாக வளர வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருப்போம் இறைவன், அவனால் மட்டும்தான் முடியுமே தவிர நான் வளர்க்க வேண்டும், நான் பாடுபடுகின்றேன் என்று ஆகும் பொழுது அந்த வேலையின் அதிர்ச்சிக்காக காத்திருக்கின்றீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களுடைய நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறது என்ற எண்ணங்கள் என்ற இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய அந்த சுகமான நம்பிக்கை கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை, உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்து வாழுங்கள். உங்களுடைய உள்ளத்தை விட்டுவிட்டு மனதை பறிகொடுத்து கட்டிடங்களின் பக்கம், மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் பக்கம் சென்று அங்குள்ள பூசாரிகளை வணங்கிட்டு வராதீர்கள். அங்கு தெய்வமும் இல்லை, வாக்குகளும் இல்லை, ஆனால் இங்கு உருவம் கிடையாது. வாக்குகள், அவனுடைய வாக்குகள், ஆசீர்வாதங்கள் பொதிந்து கிடக்கின்றன. ஆசீர்வாதங்களுக்கு நிகராக அல்ல உங்களுடைய உருவங்கள். ஒரு பெரியவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால், அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது புண்ணியம் போவீங்களா? இந்த பெரியவர் தான் சொன்னதுன்னு சொல்லிட்டு ஆலயம் கூட்டு போயிடுவீங்களா? நிச்சயமாக எவ்வளோ அசிங்கமோ அந்த அளவுக்கு அசிங்கம். உருவங்களை வழிபடுவது, உள்ளத்தை வழிபடுங்கள், வாக்குகளை வழிபடுங்கள், நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. இந்த அதிர்ச்சி தன்னுடைய தன்னால் முடியாது என்ற நிகழ்வு வரும்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான். 22:2 அத்தியாயம் 22:2, தன் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் தாய் கூட பாலூட்டி கொண்டிருக்கும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். மதி மயங்கிவிட்டது, குழந்தையை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு மதி மயங்கிவிட்டது. விரித்த பார்வையுடன் அவர்கள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். கவலையினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கிறது. இதற்கு மேல் ஒரு கெட்ட நிகழ்வு என்ன நிகழ முடியும்? பாலூட்டி கொண்டிருக்கும் தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டுவதை மறந்து விடுவாள் வெறித்த பார்வையோடு. இன்னும் சுமந்து கொண்டிருக்கும் தாயும் தன் சுமையை இன்று விடுவாள். அந்த அளவுக்கு தன் நிலை தடுமாறி போகும். ஒவ்வொரு நாடி நரம்பும் ஒரு குறைந்து போகும். கர்ப்பம் தங்காது, அந்த நிமிடமே அது இன்று விடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். சாதாரண விஷயமல்ல. உள்ளத்தை நிராகரித்து மனதை கொண்டு நான் தான் என்னுடைய நாளை வாழ்க்கைக்கு என்று இன்னும் காலமெல்லாம் இறைவனிடமிருந்துள்ள பெரும் சோதனைக்காக நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக அந்த வேலையின்றி அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். மனிதர்களை மதி மயங்கியவர்களாக நீங்கள் காண்பீர்கள். விதி அவர்களுக்கு மேலே தலைவிரித்தாடக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து இன்று நாம் நம்முடைய இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். என்னுடைய மனதை நான் உள்ளத்தின் பக்கம் திருப்புகின்றேன். சுகமான செய்திகள் அனைத்திற்கும் அவன் தான் பொறுப்பு. அந்த உள்ளத்தில் அவன் அமைத்திருக்கக்கூடிய வாக்கு தான் பொறுப்பை தவிர எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்பதை கொண்டு இப்பொழுது நீங்கள் சுகமடையுங்கள். எந்த தீமையும் உங்களிடம் இல்லை, நான் தான் என்று சொல்லக்கூடிய அந்த தீமையை தவிர. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான், என் குடும்பத்துக்கு நான் தான் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தவிர உங்களுடைய தீமையாக எதனையும் இறைவன் பார்க்கவில்லை. இறைவன் ஒருவன் தான், உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த வார்த்தைக்கு வாருங்கள். அதனை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பணிவான உணர்வாக கொள்ளுங்கள். உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் அந்த உணர்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கவலை ஏற்படும் போதெல்லாம் அதற்கு காரணம் நான் என்றாக்கி கொண்டதுதான். பயம் கவலையின் உச்சகட்டமாக பயம் ஏற்படும் பொழுது இன்னும் மோசமான நிலைக்கு நீங்கள் ஆளாகி கொண்டிருக்கின்றீர்கள். பெருமையை விடுங்கள். அவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அறிந்து கொள்வது ரொம்ப லேசானது. உள்ளம் என்னோடு இருக்கின்றது. அந்த உள்ளம் இறைவனுடைய
அவ்வளவு பாக்கியங்களையும் பொக்கிஷங்களாக எனக்காக அடக்கியிருக்கின்றது. ஒவ்வொரு தேவையையும் அது அறிவிக்கின்றது. நாளை விஷயமாக சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, நன்றி பெருக்கோடு கூடிய வாழ்க்கை உங்களுடைய இறைவனுக்கு. அவனைத் தவிர கதியில்லை என்று நீங்கள் விடக்கூடிய அந்த வாழ்க்கை, பெருமையை நீக்கிக் கொண்டு சுகமான வாழ்க்கையில் நீங்கள் அமையக்கூடிய இந்த வாழ்க்கையை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த விதமான இரண்டு கருத்துக்கும் இடமில்லாமல் தான் என்ற பெருமையை விட்டுவிட்டு நீ ஒருவன்தான் என்ற அந்த பணிவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இன்று நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாருங்கள். மனமும் உள்ளமும் இருக்கின்றது. உள்ளத்தின் பக்கம் உங்களுடைய மனதை நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவு. நீங்கள் விரும்பும் உள்ளத்தின் பக்கம் நீங்கள் உங்களுடைய மனதை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். பூமியிலோ வானங்களிலோ இறைவன் இல்லை. அவன் படைத்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பு உங்களுக்காக, வானமும் பூமியும் அவனுக்கு தேவையில்லை. இறைவனுக்கு தேவையா வானங்களும் பூமியும்? உங்களுக்காக படைக்கப்பட்டது. அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்துக்கோண்ணா எனக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டியது அவன் படைத்துக்கொள்ள முடியும். ஆகவே வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய இருப்பிடத்தை நாடாதீர்கள், தேடாதீர்கள். அங்கு இல்லை என்பதை இறைவன் அறிவிக்கிற உடனடியாக நான் இங்கிருக்கின்றேன், என்னுடைய வாக்காக இருக்கின்றேன். என்னுடைய வாக்குகள் வேண்டுமா, நான் வேண்டுமா? உருவம் வேண்டுமா, என்னுடைய வாக்குகள் வேண்டுமா? அந்த வாக்குகள் சக்தி மிகுந்ததாக இருக்கின்றது. என்னுடைய சக்தி வேண்டுமா உங்களுக்கு, என்னுடைய உருவம் வேண்டுமா? இரண்டில் ஒன்று தான். என்னுடைய உருவத்தை ஒரு காலம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தே தான் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய மனதை பாருங்கள். மனதிற்கு ஒரு உருவம் அமையுங்கள். இதுதான் என்று முடியுமா என்று பாருங்கள். அது உண்மையா என்று பாருங்கள். மனசாட்சியம் இருக்கின்றது. மனசாட்சியத்துக்கு உருவம் கொடுத்து பிறகு அந்த மனசாட்சியத்தை நம்புங்கள். உங்களுக்கு உயிர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிருக்கு உருவம் கொடுத்து விட்டு பின்னர் அதை நம்புங்கள். உயிரை பற்றி நம்புங்கள். இவற்றையெல்லாம் மறைவாக உங்களுக்கு படைத்து ஒரு அழகான ஒரு உணர்வாக சத்தியத்தை உங்களுக்கு நிலைப்படுத்திவிட்டு இப்பொழுது இவற்றையெல்லாம் படைத்து என்னை மறைவாக நம்புங்கள் என்று கேட்டால் வெளிப்படையாக பார்த்தால் தான் ஆட்சி என்று கூறுகின்றீர்கள். நிச்சயமாக இல்லை. இறந்துவிட்டீர்கள். உள்ளத்தை இறந்துவிட்டீர்கள். என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய வாக்குகளும் என்னுடைய அரவணைப்பும் உங்களுடைய மனதிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்து நான் கூறக்கூடிய அந்த அரவணைப்பை விட்டுவிட்டு உருவத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு பிறகு அந்த உருவத்தை சடங்குகளாக, சம்பிரதாயங்களாக நீங்கள் ஆக்கிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரே கூட்டாக வழிபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். கூட்டு பிரார்த்தனை என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியும் உடைய என்னுடைய வாக்குகள் இருக்கின்றன. அவர்களுடைய தேவைகளுக்குரிய அந்த இறைவனை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுடைய இறையை அளித்த உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள். அவர் அவருடைய இறைவனை பின்பற்றுங்கள். இங்கு கூட்டு பிரார்த்தனை கிடையாது, செல்லுபடியாகாது. கூட்டு பிரார்த்தனை என்பது ஒரு வேடிக்கை. ஒவ்வொரு கட்டிடங்களிலும் வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும், அது ஒரு மதச்சடங்கு. சனிக்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும், அது ஒரு மதச்சடங்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடக்கும், அது ஒரு மதச்சடங்கு. உள்ளத்தை விட்டுவிட்டு உருவத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஐந்து புலன்களுக்கும் தீனி போட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஏற்கனவே நிறைய தீனி போட்டாகிவிட்டது. அதன் கேடுதான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தின் பக்கம் பாருங்கள். அவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வேலையை குறித்து பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த வேலை இருக்கின்றது. அது எங்கிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். சமீபமாகவும் இருக்கின்றது. இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் அந்த வேலையின் ஒரு பகுதி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் என்று சொல்லி வாழ்ந்து வந்த அந்த பாதையினுடைய கேடுகளின் ஒரு பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கவலையும் பயமும் அதைத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய மனசங்கடங்கள், கவலையும் பயமும் நான் என்ற அடிப்படையை கொண்டு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மிக பெரும் கேடுகளிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்காக அனுபவிக்க செய்திருக்கின்றான். முடிந்தால் கவலையை நீக்குங்கள். பிறகு உங்களுடைய உடல் தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார தேவைகளை நீக்கிக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். மனவேதனை உடல் அடிப்படையான வேதனையை விட மிகப்பெரியது. அந்த மனவேதனையை மனம் என்று என்பது ஒரு உருவம் அல்ல, அது ஒரு உணர்வு. அதில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை முடிந்தால் நீக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இல்லை என்பதற்கான ஒரு அறிவுரையும் உங்களுக்கான ஒரு பரீட்சையும் முடியாது. நிலைமை சீரழிந்தால் தவிர முடியாது. அப்படியானால் இறைவனிடம் கேளுங்கள். எனக்கு கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம் என்று கேளுங்கள். அந்த கவலையும் பயமும் நீங்குகிறது. எந்த நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதில்லை இல்லையா? ஏதோ சில நேரங்களில் கவலை என்னை அதிகமாக தாக்குகின்றது, என்னால் தாங்க முடியவில்லை. பல சமயங்களில் அந்த கவலை நீங்கியும் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சூழ்நிலை மாறவில்லை, அப்படித்தான் இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறினால்தான் கவலை நீங்கும் என்று சொல்லக்கூடிய நான், சூழ்நிலைகள் மாறாமலேயே கவலை நீங்கியிருக்கக்கூடிய அந்த தருணங்களையும் இறைவன் அமைக்கின்றான் உங்களுடைய சோதனைக்காக. சூழ்நிலைகளுக்கும் கவலைக்கும் சம்பந்தமில்லை. இந்த கவலையை நீக்குங்கள்,
நாளைய வாழ்க்கையில் மிக அழகான பாதை உங்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கின்றது. அந்த நல்லறிவை கொண்டு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியங்களில் வாடுங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்காக அந்த வேலை, சுகமான வேலையும் ஆரம்பித்துவிட்டது. ஒரே நேரத்தில் நான் எனக்கு கேடான அந்த சுகவீனத்தையும் மனதின் சுகவீனத்தையும் உணர்கின்றேன். எனக்கு அழகான அந்த மனதின் அமைதியையும் நான் காண்கின்றேன். மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அழகான பரீட்சையாக இருக்கின்றது. பொருளுக்கும் நிகழும் நிகழ்வுகளுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஒரு வாக்கு நாளைய விஷயம் சம்பந்தமானது. இங்கு அமைதி இருக்கும் பொழுது உள்ளத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதன் காரணமாக இறைவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டீர்கள், அதன் காரணமாக நாளைய வாழ்க்கை அழகான செய்தியாக உங்களுக்கு வர இருக்கின்றது. அதை பாக்கியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இறைவனுக்கு எல்லா புகழும் என்று கூறுவீர்கள். ஆனால் நான் தான் என்று ஆக்கிக்கொண்டு நாளைய வாழ்க்கை முழுமையிலும் நான் என்னுடைய முயற்சிகள் இருக்கும் பொழுது, என் திட்டங்கள் இருக்கும் பொழுது, அந்த வேலையில் அதிர்ச்சி வரும் பொழுது என்னுடைய கேடே என்று கூறுவீர்கள். என் இறைவன் என்னை கைவிட்டுவிட்டான் என்று கூறுவீர்கள். அவ்விதமாக அல்ல, நாம் அவனை கைவிட்டுவிட்டோம். நம்முடைய பெருமையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை நமக்கு இன்று மாற வேண்டும். சுகமான வாழ்க்கையின் பகுதிகளாக இன்று முதலாக அமைய வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய வளர்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கையையும் இப்பொழுது நீங்கள் பின்னோக்கி இருக்கின்றீர்கள். இனி இதை கொண்டு நாம் முன்னோக்கி இருக்கின்றோம். வளர்க்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க இருக்கின்றோம். அத்தியாயம் 22:5. நீங்கள் புதிய படைப்பாக படைக்கப்பட இருக்கின்றீர்கள். இன்று வரையில் நான் என்று உங்களை அடித்து கொண்ட வாழ்க்கையை தாண்டி நீ ஒருவன்தான் என்று ஆகும்பொழுது ஒரு புதிய படைப்பாக நீங்கள் மாற இருக்கின்றீர்கள். புதிய உயிரோட்டத்துடன் கவலைகள் நீக்கப்பட்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது அதை பற்றி சந்தேகம் வேண்டாம். நீங்கள் சந்தேகப்படுவது உண்மையானால், புதிய படைப்பாக நீங்கள் மாற்றப்படுவதை பற்றி சந்தேகப்படுவது உண்மையானால், நீங்கள் எந்த ஒரு பொருளுமாக இல்லாதிருந்த போது நான் உங்களை படைத்தேன். வானங்களும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்பாக எந்த ஒரு பொருளுமாக இல்லாமல் இருந்தது. அந்த வெற்றிடத்தில் நான் இவற்றை அமைத்தேன். அதில் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து. இதனை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உணருங்கள். படைப்பு எப்படி துவங்கியது என்று கேளுங்கள். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து துவங்கியது. யார் துவக்கியிருப்பது? நீங்களா? இல்லை. உங்களுக்காக உங்களுடைய உணவு விளைச்சல்கள் எல்லாவற்றையும் அங்கு சீரமைத்துவிட்டு உங்களை படைத்தேனா? அல்லது உங்களை படைத்துவிட்டு பிறகு விவசாய அறிவை கொடுத்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு அப்புறமா நீங்கள் நிலத்தை உழுது பயிரிட்டு வளர்த்து சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி கூட தாய்க்கு பால் இல்லைன்னா என்ன செய்யுதுன்னு தலை சொஞ்சிட்டுக்கூடிய மருத்துவம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல். இவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள், இவர்கள் உங்களை படைப்பார்கள், இவர்கள் உங்களுக்கு பாராட்டுவார்கள். 10 மாதமும் என்னோட என்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு தாயையும் சேயையும் காப்பாற்றுவோம். நாமும் நம்பினோம். எந்த அளவுக்கு நாம் மதி மயங்கிவிட்டோம், மதி அற்றவர்களாக ஆகிவிட்டோம். இனி விதியை தவிர உங்களுக்கு என்ன இருக்கின்றது? கெட்ட விதி. மதி என்பது நன்மையானது, விதிகள் அவ்வளவும் கெட்டவை. அந்த கேடுகள் நான் என்று கூறியதன் காரணமாக. மதி என்பது நீ என்று கூறும்பொழுது நல்ல அறிவு இருக்கிறது என்பது பொருள். இப்பொழுது வாழ்க்கை இருக்கிறது. உங்களை ஒரு மண்ணின் துகளிலிருந்து, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உயிரோட்டம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைவாகக்கூடிய உங்களுடைய ஒரு உயிரணு, பின்னர் அது கருத்தரித்தல், இவையெல்லாம் நிகழ்த்தக்கூடியது யார்? அந்த மண்ணின் உயிரிலிருந்து நான் 16 வருடங்கள் சாப்பிடுகின்றேன். அதிலிருந்து எனக்கு உயிரணு பிறக்கின்றது. வெற்றிடமாக இருக்கக்கூடிய விந்து பையிலும், வெற்றிடமாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பையிலும், சினைப்பையிலும் உங்களுக்கு விந்துவும் உயிரணுவும் முட்டைக்கரும் உருவாகின்றன. வெற்றிடத்திலிருந்து, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அதை உருவாக்குவோன் யார்? 16 வருடங்கள் ஆண்களுக்கும், 14 வருடங்கள் பெண்களுக்கும் அது உருவாகக்கூடிய அந்த முதிர்ச்சியடையக்கூடிய நிலை யார் உருவாக்கியது? ஏதேனும் ஒன்றில் உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றதா, அதிகாரம் இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள்.
வீண் பெருமையில் வாழ்ந்து கொண்டக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டு விலகுகின்றோம். பணிவுடையவர்களாகவும் இறைவனுடைய பாக்கியங்களிலிருந்து நாம் விலகிவிடக்கூடாது என்ற உள்ளட்சமுடையவர்களாகவும், நாளைய வாழ்க்கையில் ஒரு சிறு துரும்பளவு கூட எனக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடாது என்ற அந்த இறைவனுடைய வாக்கை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னைத்தவிட கதியில்லை என்று உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். நான் கட்டிய கட்டிடங்களுக்குள் சென்று கொண்டிருக்கும் வரையில் இதுதான் இந்த மதத்தினுடைய அடையாளத்திற்குரிய ஒரு கட்டிடம். இந்த மதத்துடைய கட்டிடம் இது, இந்த மதத்துடைய கட்டிடம் இது, இங்குதான் கடவுள்கள் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறுகின்றீர்கள். வெறும் கற்பனையும் யுகங்களையும் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், சடங்குகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம், சத்தியத்தை பின்பற்றவில்லை. வாழ்க்கையை இன்று முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் அமையவில்லை. மாறாக சிதைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் நாளை நாம் அமைய வேண்டி இந்த கட்டிடங்களுக்குள் பூசாரிகள் நம்பி சென்று கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தை பின்பற்றுங்கள், நேரடியாக உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் மீது அவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. உன்னை தவிர கதியில்லை என்று நாம் அழுவோம், மனதிற்குள் அழுவோம். குழந்தைக்கு 4 நாள் 5 நாள் ஜூரம் குறையவில்லை, உயிர் போயிடுமோ என்ற அச்சம், எங்கும் செல்ல முடியாது, குழந்தையை விட்டு அசைய முடியாது, குழந்தையை வெளியும் தூக்கிக்கொண்டு போக முடியாது. எப்பொழுது மனதிற்குள் நான் அடுகின்றேன், காப்பாற்று என்று மனதுகளை நான் அடைக்கவில்லை. மறுநாள் சுகமாகும் பொழுது உடனே அந்த நிமிடத்தில் கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லிக்கொண்டே டாக்டரிடம் போட வேண்டியது. நல்ல மருந்தை கொடுத்தீர்கள், நேற்று கொடுத்த மருந்து தான் கரெக்டான மருந்து, அதையே கொடுங்கள். எப்படி நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம்? கெட்ட அறிவை கொண்டு, மதிகெட்ட அறிவை கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? விதியே என்று வாழக்கூடிய வாழ்க்கையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மனிதர்களை பின்பற்றாதீர்கள், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் நான் என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, தன்னம்பிக்கை என்ற அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கூறுங்கள், இறை நம்பிக்கை முக்கியமா, தன்னம்பிக்கை முக்கியமா? தன்னம்பிக்கை என்ற கேடை இப்பொழுது பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நாசமாக போகிறதுக்கு, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நீதான் என்று உசுப்பேத்தி விட்டுட்டு சும்மா இருக்கிறவன நீ வாழ், கடவுளை மறந்து வாழ்னு சொல்லிட்டு வாழ விட்டுட்டு கடைசியில் வந்து துக்கமே என்று ஆகக்கூடிய அந்த நிலை வரும் வரையில் இவர்கள் ஓயப்போவதில்லை. பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீ ஒருவனே கதி என்ற அந்த தன்மையை விட்டும் பணிவை விட்டும் விலக்கி நானே எனக்கு போதுமானவன் என்று இறைவனுக்கு மிஞ்சிய வாழ்க்கையில் வாழ வைத்து விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை மிகப்பெரும் கஷ்டங்களுக்குள்ளாகி இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாயைக்குள் செக்கிக்கொண்டு கெட்ட சக்திகளோடு, நான் தான் கெட்ட சக்தி, இயலாதவன், என்னை நம்பும் பொழுது இதைவிட மோசமான நிலை என்ன இருக்க முடியும்? முடிந்தால் இன்று நீங்கள் சுகமாக வாழ்கின்றீர்களா? இல்லை. ஒரு சுகமீனம் வந்துவிட்டால் அது என்ன என்று தெரியவில்லை, எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை, எப்படி வந்தது என்று தெரியவில்லை. டயக்னோசிஸ் பண்ணுறீங்க, வெறும் யூகம்தான். பிறகு கற்பனையை நீங்கள் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டாக மாற்றிக்கிறீங்க. இறுதியாக ஒவ்வொரு உருப்பமாக அடியும் பொழுது உயிரை காப்பாற்றுகிறேன் என்று கேளுங்கள், கேட்பீர்கள். அப்பொழுதுதான் உயிர்தான் இவ்வளவு உறுப்புகளையும் காப்பாற்றி கொண்டிருந்தது, உறுப்புகளின் காரணமாக உயிர் இயங்கவில்லை, எனக்கு உயிர்தான் முக்கியம் என்பது இறுதியாக எல்லா உறுப்புகளையும் பறிகொடுத்த பிறகு தோன்றும். உயிரோட்டம் வேண்டும், உயிரை படைப்பவர்கள் நீங்கள் அல்ல, உயிரை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள் அல்ல. அந்த உயிருக்கு உத்தரவாதம் மனதில் இருக்கக்கூடிய செழுமையான நம்பிக்கைக்குரிய அந்த ஒரு பகுதியில் நான் எவ்வளவு உறுதியாக அமைந்திருக்கின்றனோ அதற்கேற்றவாறு அந்த உயிர் தடைக்கும், உயிரோட்டத்தினுடைய வலிமை பெறும். அந்த உயிரோட்டத்தில் எந்த நோயும் தங்காது. அறிவு என்ற கேட்டை விட்டு விலகிக்கொண்டு இறைவனிடமிருந்துள்ள அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பணியுங்கள். இந்த அறிவிப்பிலிருந்து நீங்கள் வாழ்வதற்கான புதிய அறிவு, மனிதர்களிடம் இல்லாத ஒரு அறிவு தோன்றும், அது ஞானமிக்க வாழ்க்கையினுடைய அடையாளம். பொருள் அடிப்படையில் இல்லாத அந்த ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்வு பரிணமிக்கும். உங்களுடைய அறிவை கொண்டு வாழும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே அஸ்தமனமாகிவிட்டது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக்கிக் கொள்ள வேண்டும். டாக்டர்களிடம் சென்று டயக்னோசிஸ் செய்தாகிவிட்டது, இனி டாக்டர் காப்பாற்றுவார், எங்கோ இறைவன் நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், என்னால் என்று இருக்கும் பொழுது இவர்கள் எங்களுக்குரியவர்களால் நான் காப்பாற்றிக் கொள்வேன், நீ தேவையில்லை என்று டாக்டர்களிடம் செல்கின்றார்கள். அங்கு அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? நாங்கள் இருக்கின்றோம், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளோ உபகரணங்கள், 21st century வாழ்ந்துட்டுருக்கிறோம், நம்மகிட்ட இல்லாத அறிவு யார்ட்டையும் கிடையாது. இப்பொழுதெல்லாம் போய் கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்தா படித்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேவலம் பேசுகிறோம், படித்தவங்க மாதிரி தெரியுதுங்க, இப்போ போயிட்டு கடவுள்கள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே
என்று கேட்பவர்கள் இருக்காங்களா இல்லையா? இப்போ டாக்டர்களை மிஞ்சிய கடவுள் யார் இருக்கிறது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு திமிர் இருக்கிறதா இல்லையா டாக்டர்களிடம்? ஒரு சின்ன கட்டிக்காக டாக்டர்கிட்ட போகிறேன், அந்த கட்டியை நான் பரிசோதனை பண்ண போகிறேன், என்ன டயக்னோஸ் பண்ண போகிறேன், அந்த கட்டியை எப்போ பயாப்சி பண்ணுறாங்களோ சிதைக்க ஆரம்பிச்சு அந்த ஒரு சக்தியை கட்டுப்பாட்டு அந்த சக்தி வெளிப்பட்டு விட்டது. சக்தியை பற்றி தெரியாது டாக்டருக்கு, தெரியாது உருவை பற்றி தெரியும், உருவமாக தெரியுமே தெரியல. அந்த உருவத்துக்கான பின்னணியான இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி என்ன என்பது டாக்டர்களுக்கு தெரியாது. அது கெட்ட சக்திகளாக குழுமி இருக்கின்றது. ஒரு கட்டி வரும்பொழுது நல்ல சக்தி இல்லை, அதை வெளிப்படுத்தி விடக்கூடாது, அதை உள்ளுக்குள்ளேயே அதை மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும். அப்படி எண்ணம் இருக்கும்பொழுது நம்மால் இயலாது. அதுவரையில் நாம் இறைவனை திரும்புவோம், இறைவனுக்கு திரும்புவோம். அவன்தான் கெட்டவற்றை நீக்கி நல்லவற்றை உங்களுக்கு கொடுக்கின்றான். நீங்கள் சாப்பிட்றீங்க, இந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எவ்வளோ கொள்ளளவோ அந்த கொள்ளளவு முற்றிலுமாக நீங்கள் தான் இல்லையா? அதில் உள்ள உயிர் சக்தி மட்டும்தான் கிரகிக்கப்படுது. அப்படி என்றால் உயிர் முக்கியமா, இந்த பொருள்கள் முக்கியமா? மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, அதிலிருந்து ரசத்தை பிடிந்து உயிர் எடுப்பதற்கு. மனம் என்பது அருவமான மகத்தான சக்தி. அதே போன்று உள்ளம் அதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய இன்னும் மிகப்பெரிய சக்தி. இதிலிருந்து கழிவுகள் கிடையாது, நன்மைகள் மட்டும்தான். உங்களுடைய மனதில் உங்களுடைய அறிவு எனும் கழிவுகள் இருக்கின்றன, அவற்றை நீக்க வேண்டும். அவநம்பிக்கையை நீக்க வேண்டும், கவலையை நீக்க வேண்டும். நன்மையை நம்பும் பொழுதும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அந்த கவலை நீங்குகின்றது. புதிய உயிரோட்டமாக நீங்கள் படைக்கப்பட இருக்கின்றீர்கள். இறைவன் எத்தகவன் என்றால், நீங்கள் உங்களுடைய தாவரங்களையும் உங்களுடைய இறைச்சிக்குரிய மாமிசங்களையும் எடுக்கின்றீர்கள், அறுக்கும் பொழுது உயிர் போய்விடுகின்றது. பிறகு அந்த அறுத்த பிறகு அதனை சமைக்கின்றீர்கள், கொதிக்கும் நீரில் சமைக்கின்றீர்கள். இனி அங்கே உயிர் தங்குமா? உயிர் பிரிந்து விட்டது. பின்னர் அதை வதக்கவும் செய்கின்றீர்கள், பின்னர் அதை பொறிக்கவும் செய்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் அதை உட்கொள்கின்றீர்கள், அதிலிருந்து உயிரோட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? இறந்தவற்றிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருபவன் யார்? அறுக்கும்போது, தாவரத்தை அறுக்கும்போதும் சரி, பிராணிகளை கட்டும்போதும் சரி, அதனுடைய உயிர் போயிடும். சமைச்சு பொறிச்சு வதக்கி எல்லாம் பண்ணி கருகலாக்கிட்டு இதனை நான் வந்து கிரில்டு சிக்கன் பண்ணுறேன், கிரில்டு வெஜிடபிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடும்பொழுது அந்த கருகிவிட்ட பொருளிலிருந்து உயிரை கொண்டு வந்து அந்த கருகிவிட்ட பொருளை நீக்குவது யார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தியாயம் 3:27, அவனே உயிர் அற்றதிலிருந்து இறந்ததிலிருந்து உயிர் உள்ளதை படைப்பவன் அவன்தான். இவை எல்லாமே இப்பொழுது நமக்கு புரிகின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியம்தான் வேதமாக உங்கள் கைகளில் இருக்கின்றது. மனசாட்சியத்தினுடைய பிரதிபலிப்பு நீங்கள் கைவிடுத்துக் கொண்டிருக்க வேதம். மனசாட்சியின் பெரும்பகுதியில் மறந்து போய்விட்டன, மறந்து போய்விட்டன. அதனை நினைவூட்டக்கூடிய நல்ல உபதேசம் அந்த வேதங்கள். சிந்தித்து பார்க்கும்போது மட்டும்தான் உடன் உயிர் அற்றதிலிருந்து இறந்தவற்றிலிருந்து உயிர்களை கொண்டு வருபவன் யார் என்று கேட்கும் பொழுது அவன்தான். அதற்கான பதில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தினமும் நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்க உணவிலிருந்து இருக்கின்றது. படைப்பாளன், மகத்தான பெரும் படைப்பாளன், அவனுக்கு இணையாக படைப்பாளன் இல்லை. உங்களுடைய இரவையும் பகலையும் பாருங்கள். அந்த இரவு உங்களுக்கு ஓய்வுக்காக, அந்த இரவு உங்களுடைய சுகத்திற்காக, அந்த இரவு உங்களுடைய அமைதிக்காக, அந்த இரவு உங்களை தனிமைப்படுத்தும். தூக்கம் வரக்கூடிய நேரத்திலும் தனிமைப்படுத்தும். கூட்டாக இருக்கும் வரையில் குழப்பங்கள், தனித்து விடும் பொழுது மனம் அமைதி, அந்த அமைதிக்கு பின்னர் தூக்கம். மன அமைதிக்கும், மனதின் ஓய்வுக்கும், மனதின் சுகாதாரத்திற்கும், அதனுடைய நிம்மதிக்கும் பின்னர் அழகான உங்களுடைய உறக்கத்திற்கும் வடிவக்கூடிய அந்த இரவை படைத்தவன் இறைவன். இரவு என்பது இருட்டா அல்லது இவ்வளவு அம்சங்களும் சேர்ந்ததா? இரவு என்று பார்க்கின்றோம், அது இருட்டா இவ்வளவு அம்சங்களும் சேர்ந்ததா? மனதிற்கு அமைதியும் ஓய்வும் அழகும் களைப்பும் நீக்கப்பட்டதும் சுகமானதும் விரும்பக்கூடியதும் அழகான இனிவர்களுடைய வாழ்க்கை விரும்பக்கூடியதுமாக அமைத்து அந்த அமைதியின் தெளிவில் உறக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய இந்த இரவு தனிமையில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இரவு என்பதற்கு பொருள் இதுவா அல்லது இருட்டா? பகல் அடுத்தது. பகல் என்பதனுடைய பொருள் என்ன? நான் தான் உலகத்தையே இயக்கிறவன், நான் தான். ராத்திரி பகல் பார்க்காம என்னுடைய களைப்பு ஒரு பக்கம் இருக்க அதையும் பொருட்படுத்தாமல் நான் தான் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். என்ன பணம்? இந்த பணம் இருந்துச்சுன்னா உலகமே இயங்கிடும். இதுக்காகத்தான் உலகமே இயங்குது, உலகமே சமைச்சு போயிடும். எப்படி ஒரு கெட்ட விஷயத்தை எவ்வளவோ உயர்வாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய பகல் முழுவதும் களைப்பு, பகல் முழுவதும் சோர்வு,
பகல் முழுவதும் உடல் வருத்தம், மனதின் விரக்தி, மனதின் கோபம், மனதில் இருக்கக்கூடிய இயக்கமும் பெருமூச்சும் பெருமையும் பொறாமையும் அவ்வளவும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இரவு வருகின்றது. அழகான பாதையில் உங்களுடைய தெளிவான தூக்கமும் மறுநாள் எழுந்திருக்கும் பொழுது என்னையே மறந்து நான் தூங்கிவிட்டேன், இவ்வளவு அழகான செழுமையாக இருக்கின்றது, உற்சாகமாக இருக்கின்றது. மீண்டும் பகலில் நான் தான் செய்யப்போகின்றேன். 100 வருடங்கள் உங்களுக்காக அனுமதிக்கின்றான், ஏதாவது ஒரு நாளாவது திருந்துங்கள் என்பதற்காக வேண்டி. சும்மா உங்களுக்காக 100 வருஷ வாழ்க்கை கொடுக்கல. எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுக்கின்றதோ அந்த அளவுக்கு திருந்தக்கூடிய சக்தி இருக்குது, இன்னும் திருந்தலன்னு அர்த்தம். எவ்வளவு சுகமான வாழ்க்கையில் நீங்கள் அமைகின்றீர்களோ திருந்துகின்றீர்களோ அப்பொழுது 60 வயது 70 வயது போதும். திருந்தாதவர்களுக்கு, திருந்தக்கூடிய தன்மை இன்னும் இருப்பவர்களுக்கு 80, 90, 100, 120, 150 என்று போய்கொண்டிருக்கும். அப்பொழுதும் திருந்தவில்லை என்று கடைசியாக உயிர் கைப்பற்றப்படும் பொழுது அதோ கதி என்ற அளவில் நம்முடைய உயிரை நீக்க வேண்டியிருக்கும். அந்த நாளிலும் இன்னும் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். நம்முடைய பாவம் அப்படி. நம்பிக்கை கொள்ளும் மக்கள் இரவையும் பகலையும் சிந்தித்து பார்க்கட்டும். மத்தேயு 3:27, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய். பல நேரங்களில் பகல் என்பது இந்த வெளிச்சமல்ல, கலைப்பும் சோர்வும் பரிதவிப்பும் போட்டியும் பொறாமையும் பெருமையும் அகம்பாவமும் இவ்வளவும் கொண்டு சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நான் இரவை அமைக்கின்றேன். அவன்தான் இரவை உங்களுடைய பகலில் புகுத்துகின்றான். ஒரு சிறு அளவு அமைதியையும் நிம்மதியையும், ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் தூங்க போகிறேன் கொஞ்சம் 10 நிமிஷம் தூங்கிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, அந்த இரவை புகுத்துவான் உங்களுடைய இறைவன் தான். அவனே இரவை பகலில் புகுத்துகின்றான். அதே போன்றே பகலில் இரவையும் புகுத்துகின்றான். உங்களுடைய பகல் பொழுதில் நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு அட்டகாசங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அந்த இரவின் பொழுதையும் நிம்மதியும் அமைதியும் அவன் தான் கொண்டு வருகின்றான். ஒரு சிறு தூக்கத்துக்காக வேண்டி பிறகு நீங்கள் அந்த தூக்கத்துக்கு பிறகு 10 நிமிஷம் தான் அவ்வளோ பலிச்சினாயிருக்கும். இப்போ திருப்பி நான் தான் போகிறீங்க. இப்பொழுது பகலில் இரவை புகுத்தும் பொழுது சுகம் கிடைக்கின்றது. பகல் பொழுதுகளில் இரவில் பகலை புகுத்தும் பொழுது நடுராத்திரி இருந்து கொண்டு பெரும் கவலையிலும் துன்பத்திலும் ஆகிவிடுவீர்கள். நாளைக்கு நான் என்ன செய்யப்போகின்றேன் தெரியவில்லை, என்ன கதியப்பட தெரியவில்லை என்று இரவின் நடுநிசையில் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களோடு வேதனைகளோடு இருப்பீர்களே, அறிந்து கொள்ளுங்கள். இரவில் பகலில் புகுத்த உணவுதான் பகலில் இருக்கக்கூடிய அந்த ஆணவங்களுக்கிடையே உங்களுக்கான ஒரு சோர்வை கொண்டு வருகின்றன சுகமான தூக்கத்தை அந்த பகலில் இரவை புகுத்துவன் அவன் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதையும் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் கொண்டிருப்பான் அவன் தான். யார் இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு தன் புறத்திலிருந்து கணக்கில்லாத நன்மைகளை கொடுக்கின்றான். அந்த நன்மைகளுடைய முதல் பகுதி அமைதி, அமைதிக்கு மேல் அமைதி, அமைதிக்கு மேல் அமைதி. எந்த தருணத்திலும் எந்த கஷ்டமும் கிடையாது. பொருள் குறைவாக இருந்தாலும் பொருள் அதிகமாக இருந்தாலும் சரி, கவலை கிடையாது. சொர்க்க வாழ்க்கை இதுதான். இந்த பூமியில் கவலையும் பயமும் துக்கமும் நீக்கப்பட்ட வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. துக்கம் என்பது இறந்துவிட்ட காலங்களில், இறந்த காலங்களில் நான் இறந்துவிட்டதை பற்றிய துக்கம். ஒருபோதும் இறந்த காலத்திற்கு நுழையக்கூடாது, அது ஒரு கெட்ட வாழ்க்கை. சவக்கிடங்கு வாழ்க்கை, இறந்த காலத்தின் விஷயங்களை நாம் நினைவில் கொண்டு வருவது கூடாது. நிகழ்காலம், கடந்த காலத்தை பற்றிய ஒரு துக்கம், இறந்துவிட்டதை பற்றி, இறந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலத்தில் என்னால் இயலவில்லை என்ற கவலை, நாளைய காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயம், எல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் என்று நான் இறந்தவற்றையும் இங்கு நடந்து கொண்டிருப்பதில் நான் இயலாமல் இருக்கின்றேன் என்பதை பற்றியும் நாளைக்கு நான் கையாளாக இருக்கின்றேன் என்பதை பற்றியும் ஒருமித்த அந்த சூழ்நிலையில் இதயம் நின்று போகும். நான் என்ற அந்த ஒரு எண்ணம்தான் நம்மை இந்த படுகொலைக்குள் தள்ளிக்கொண்டிருக்கின்றது. உங்களுடைய இறைவனை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இன்று முதலாக உன்னைத் தவிர கதியில்லை என்ற அந்த அடிப்படையை கொண்டு பின்பற்ற வேண்டும். அது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் உங்களுடைய மனதை திருப்பதில் இருக்கின்றது. அந்த மனம் பணிய வேண்டும். அவனுக்கு முன்பாகவே இங்கு நான் தான் என்ற எண்ணத்தை கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய கோபம் நம்மீது இருக்கின்றது, அல்லது அவனுடைய வருத்தம் நம்மீது இருக்கின்றது. இதில் இனி உங்களுக்கு நன்மையான வாழ்க்கைக்கு இடமில்லை. இந்த வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் அனுபவியுங்கள். எங்கெங்கு செல்ல வேண்டுமோ எல்லா இடங்களுக்கும் செல்லுங்கள். எந்த டாக்டர்கிட்ட போகணுமோ போங்க, எந்த பேங்க்கில் கடன் வாங்கணுமோ உங்களுடைய வறுமையை நீக்கிறதுக்கு போங்க. அவன் உங்கள் குரல் விலை பிடிக்காம விட மாட்டான்.
டாக்டர்கிட்ட போங்க, ஒரு உறுப்பு பாக்கி இல்லாமல் எடுக்க விட மாட்டாங்க, பிறகு உயிரை கேளுங்க. அப்பொழுதும் இறந்தவற்றிலிருந்து உயிரை பிழைப்போம் இறைவன் நம்பிக்கை கொள்ளுங்கள். கல்லீரலை வெட்டியாச்சு, இன்னும் வாழ்கிறீங்க, எப்படி வாழ்கிறீங்க? கிட்னியில் ஒன்று எடுத்தாச்சு, வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்படி? வயிறில் பொண்ணு வயிறை வெட்டி எடுத்தாச்சு, வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்படி? உயிரோட்டத்தில் வாழ்பவர்கள், உறுப்புகளில் வாழ்பவர்கள் அல்ல நீங்கள், அந்த உயிரை படைப்போன் இறைவன். ஸ்பிளீனை வெட்டி எடுத்தாச்சு, கேளுங்க டாக்டர்கிட்ட எப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் காப்பாற்றிட்டுருக்கோம் சொல்லுவாங்க. எப்படி நாம் இந்த மனிதர்களை நம்புகின்றோம், இவர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று? அடிப்படை அறிவு போய்விட்டது. உயிர் என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. ஒரு கொசுவை படைச்சு காட்டுங்களை பார்ப்போம், முடியாது. அந்த கொசு உங்கள்கிட்டேருந்து எதாவது எடுத்துகிட்டு போச்சுன்னா திரும்ப கொண்டு வாங்கலாம் பார்ப்போம், அதுக்கிட்டேருந்து முடியாது. எவ்வளவோ திமிர் இருந்தால் கொசு இப்படி பறக்குது, இங்கே பறக்குது, இந்த கொட்டாங்குச்சியில் பறக்குது, தேங்கிறது தண்ணியில் பறக்குது, அதை கவுத்தி விட்டு கொசு போயிடும். எந்த அளவுக்கு மதிக்கட்ட மக்களை விதியை தீர்மானித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அவர்களை நம்பி? படிப்பு என்ற அசிங்கத்தை விட்டு எப்பொழுது விலகுகின்றோமோ அப்பொழுது ஞானங்கள் கற்பிக்கப்படுகின்றன, புதிய வாழ்க்கைக்காக, நாளைய வாழ்க்கைக்காக. நேற்றைய அறிவு, கடந்த கால அறிவு நாளைக்கு உதவாது, செத்த அறிவு. உங்களுடைய கல்லூரி படிப்புகள் எல்லாமே இந்த செத்த அறிவு. நேற்று வரைக்கும் என்ன அறிவு, அது அறிவு பற்றி படிச்சுட்டு வர்றது தான். அது என்ன காலேஜும் தெரியல, வாழ்க்கை காலேஜோ செத்த காலேஜோனு தெரியல. மியூசியமில் போய் படித்தோன்ட்டு நான் நாளைக்கு வாழப்போகிறேன். பட்டம் வேறு, இதுக்கு முதுகலை பட்டம் வேறு, இதுக்கு சான்சலர் வேறு, வைஸ் சான்சலர் வேறு, இதுக்கு போட்டி வேறு, பதவியார். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். டாக்டர்கிட்ட போயிட்டு டயக்னோஸ் பண்ணியாச்சு, இதுதான் ஓகே, எல்லாம் பரவிடுச்சு, நாங்கள் தான் உங்களுக்கு வைத்தியம் பார்த்தோம், சின்ன கட்டிலேருந்து நான் தான் பார்த்தேன், அது இப்போது செகண்ட்ரிஸாக மாறிடுச்சு, முதல் பரவிடுச்சு இப்போது, அதுக்கு யார் காரணம் இப்போ? ஏன் புரிய மாட்டேங்குது டாக்டர் தான் சொல்லிட்டு, ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு தானே பார்த்தோம், ஒரு நோயாளி குணமாக்கிருப்பான நோக்கி வரைக்கும் கேன்சர் பேஷண்ட்டு இல்லை. அந்த கட்டி அவ்வளவு சக்தியும் அடக்கியிருக்குது, அதை கீறுனா பலவீனம் தெரியாதா? நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன்னு சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணி என்ன செய்யப்படுறேன், சுகமாக்கிடுவீங்களா? இந்த ஒரு கட்டி உருவாவதற்கு உங்களுடைய ஞானங்கள் இப்பொழுது திறக்கப்பட வேண்டும், உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய அறிவுக்கு. அந்த கட்டி உருவாவதற்கு கெட்ட சக்திகள் தேவையா, நல்ல சக்தி தேவையா? கட்டி உருவாகுது, அதுக்கு நல்ல சக்தி போயிட்டுருக்குதா, கெட்ட சக்தி போயிட்டுருக்கா? கெட்ட சக்தி போயிட்டுருக்கு. சக்தியை பற்றி மாதிரி தெரியுமா, அப்புறமா நல்ல சக்தி எது கெட்ட சக்தி எதுவும் தெரியுமா உனக்கு? எப்படி இந்த சக்தியை நீ பிரிச்செடுக்கணும், அந்த சக்தியை நல்ல சக்தியாக மாற்றினால் தவிர அந்த கட்டி குறையாது தானே? வெற்றி எடுத்துட்டா புத்தி கெட்டவன் கத்தி இருப்பான்னு தெரியும். அது வெறும் பழமொழியாக வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன செய்கிறது, அதை உபயோகப்படுத்தணுமா இல்லையா? அவருக்கு பேர் ஸ்பெஷலிஸ்ட், அறுவை சிகிச்சர், நிபுணர். ஆனால் நமக்கு உள்ளம் அறிவிக்கிறது புத்தி கெட்டவன் அறி கத்தி எடுத்துட்டாங்க, புரிய மாட்டேங்குது. இதில் வாழ்க்கை இருக்கிறது, இவர்களை காப்பாற்றுவார்கள். ஆரம்பத்திலே வெட்டியத்தான் சரியாக போயிடும். தாய்மார்களுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு தாய்க்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கும் வச்சுக்கோங்க, அதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன தெரியுமா, குழந்தைக்கு வந்துடும், வரும். அதனால் பெண் குழந்தையாக பிறந்தால் 5 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே 2 மார்பகத்தையும் வெட்டி எடுத்துடணும். எப்படி? அதுக்கு உத்தரவாதம் தெரியவே கிடையாது. எப்படி நாம் சைத்தானால் அலைக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனியுங்கள். உங்களுடைய மனம் கெட்ட சக்தியாக இருக்கின்றது, உள்ளம் நல்ல சக்தியை கொடுக்கின்றது. கெட்ட சக்தியை கலக்காமல், நானும் என்ற அந்த கெட்ட சக்தியை கலக்காமல் நல்ல சக்தியை மட்டும் உள்வாங்குங்கள். அங்கு உங்களுடைய இறந்து கிடக்கக்கூடிய அந்த உறுப்புகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன என்பதை அறியுங்கள். இறை வணக்க வழிபாடு, அவனுடைய வார்த்தைக்கு வழிபடுதல் வேணுமா வேண்டாமா? வேண்டுமென்றால் நீ என்ற அந்த எண்ணத்தை நீக்கிக்கொண்டு நான் தான் என்று எனக்கு பணிந்துவிடுங்கள் என்று உங்களுடைய உள்ளம் அறிவிக்கின்றது. என்னை தவிர கதியில்லை என்று வாருங்கள் என்று. நானாக கட்டிக்கொண்டு கட்டிடங்களுக்குள் சென்று பூசாரிகளை வணங்கிட்டு வருவதை நான் நிறுத்திக்கொண்டேன். என்னுடைய உள்ளம் இருக்கக்கூடிய அந்த அழகான இறைவனுடைய இல்லத்தில் நான் தங்குகின்றேன். எது வேண்டும்?
நான் இறைவனிடம் முறையிடுவதற்கு முன்பாகவே என்ற கஷ்டம் முறையிடுவதற்கு முன்பாகவே சுகமாக என்ற செய்தி வந்துவிட்டது. எனக்கு இந்த பிரச்சனைக்கும் சொல்லி அவன்கிட்ட வந்து கேட்கக்கூடிய தேவை கூட எனக்கு இல்லை இப்போ. ஏனென்றால் சுகமாகுங்கள், வேண்டுமா வேண்டாமா, வேண்டும் என்று நீங்கள் கூறும்பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. இனி நம்பிக்கையை கேளுங்கள். எனக்காக நீங்கள் உங்களை உங்களுடைய பெருமையை தியாகம் செய்யுங்க. நான் ஒருவன் போதும் என்று அது கூட முடியாது. நானும் நீனும் ஒன்று தான். முஞ்ச உனக்கு மேலேயே நான் அந்த கடவுளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வசனம் பேசிகிட்ருப்பீங்க. அவ்வளோ பவர்ஃபுல் நான் உலகத்தில். அப்படி தானே, இந்த மனிதர்களை விட்டும் இந்த போக்களை விட்டும் நாம் விலக வேண்டும். இறுதியாக உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. என்ன இது? அட்வான்ஸ்ட் கேன்சர்னு தீர்ப்பு வந்துருச்சு. ஆரம்பத்துலேருந்து பார்த்தது யார்? ஆரம்பத்திலே வந்துடணும்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறது யார்? ஆங்கில மருத்துவம். ஆரம்பத்திலே வந்துவிட்டால் குணமாக்கிவிட முடியும். யாரால? டாக்டர்களால். இறுதியாக தீர்ப்பு கூறப்படுது, அட்வான்ஸ்ட் கேன்சர். சின்னதே நீ தான் பார்த்த அட்வான்ஸ் கேன்சர். என்ன செய்யணும்? அத்தியாயம் 14 வசனம் 22. அத்தியாயம் 14 வசனம் 22. தீர்ப்பு நாள் உங்களுக்காக பேரதிர்ச்சிக்குரிய நாள். அந்த வேலையின் அதிர்ச்சி மகத்தான பெரும் நிகழ்ச்சியாகும். அந்த தீர்ப்புக்குரிய வேலை வரும்பொழுது உங்களுக்கு அட்வான்ஸ் கேன்சர் பரவிவிட்டது என்ற தீர்ப்பு வருகின்றது. இறைவனிடமிருந்து எந்த பதிலும் கிடையாது. நீங்கள் சுகமாவீர்கள் என்ற எந்த பதிலும் கிடையாது. ஏனென்றால் அது நிறுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். இப்பொழுது அவர் கூறுகின்றார்கள், தீர்ப்பு பெற்றதும் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய இறைவன் சுகமாக வேண்டும் என்று அறிவித்த வாக்கு உண்மை. நான் சுகமாக்குவேன், என்னிடம் வா என்று நானும் வாக்களித்தேன். சைத்தான்கள், கெட்ட சக்திகள். ஆனால் நான் என்னுடைய வாக்குறுதியில் மீறிவிட்டேன். இன்று நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள். ஏன் சொன்னால், நான் கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்க, என்னை குறை சொல்லாதீங்க. உங்களை காப்பாற்றுப்போம் நான் அல்ல, என்னை காப்பாற்றுவோம் நீங்கள் அல்ல. என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுவாங்க இந்த டாக்டர்கள் பேசுவாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுகத்தை தான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நீங்களாக வந்தீங்க, நாங்களாக கூப்பிடல. கடவுள் வேண்டாம், எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நீங்கள் வந்தீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு மீது எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. என்னை ஏன் நிந்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. உங்கள் கடவுளை வேண்டிக்கணும்னு அப்போ சொல்லுவாங்க. அன்று கடவுள் இல்லை, நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கான எந்த பேச்சும் அங்கிருந்து இல்லை. நாம் தெளிவாக உணர வேண்டும், இத்தகைய சைத்தான்களை பின்பற்றுவதை விட்டு விதியை மேலாக ஆக்கிக்கொண்டு மதியடைந்தவர்களாக இறுதியில் மதியை தேடக்கூடிய அந்த வழியும் அடைபட்ட நிலையில் என் கேடே என்று என்னுடைய துக்கத்தில் நான் அமைந்து என்னுடைய முடிவை தேடக்கூடிய அந்த நேரத்தை இன்று நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து விடுபட்டு நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தெளிவான அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் இறந்துவிட்டவர்கள் அல்ல. உள்ளம் உயிரோடு இருக்கும் வரையில் மதியானது உங்களுக்கு விதியை போக்கிக் கொண்டிருக்கிற நிலையில் விதியை தூசி மாதிரி தள்ளி விட்டுட்டு நம்புங்க என்று சொல்லக்கூடிய அந்த வேளையில் வேண்டுமா என்று கேட்கின்றான். சுகம் வேண்டுமா என்று கேட்கின்றான். வேண்டும் என்று கூறின அந்த நிமிடமே விதி மூடப்பட்டுவிட்டது, மதி திறக்கிறது. அந்த மதியில் உங்களுடைய சுகம் உண்டு என்பதை அறிவிப்பதற்கான அந்த மன அமைதி, இதுவரை இருந்த கவலையும் பயமும் நீங்கிவிட்டது. இதே காரணமாக நான் இழந்துவிட்ட என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய உறவுகள் இந்த வியாதியின் காரணமாக அதை பற்றிய துக்கமும் நீக்கப்பட்டுவிட்டது. நான் இன்று நாளைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். மதியை நம்பும் பொழுது நாளைய வாழ்க்கையோ இறைவனுடைய வாக்கு உண்மை என அறிவிக்கக்கூடிய அந்த அழகான சூழ்நிலையில் நான் மாற்றப்பட்டுவிட்டேன். நேற்றும் நான் வாழவில்லை, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நம்பிக்கை என்பது நாளைய விஷயமானது, இனி நடக்கக்கூடிய விஷயம். அங்கு நான் மாற்றப்பட்டுவிட்டேன். நான் பல காலங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றேன். அங்கு நன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இங்கு அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அமைதி உங்களுடைய வாழ்க்கையினுடைய திரும்புதலுக்கான, மீண்டும் சுகமான வாழ்க்கையில், இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்னும் உயிராற்றல் மிக்க வாழ்க்கையில் நீங்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது அடையாளம். இந்த அடையாளத்தை கொண்டு நீங்கள் வாழ்விக்கப்பட இருக்கின்றீர்கள். எனவே துக்கமும் கவலையும் நீங்கி, பயமும் நீங்கி, சுகமும் அமைதியும் சமாதானம் மிக்க வாழ்க்கையில் நான் நுழைகின்றேன். இதற்கு பேர் சாந்தி மார்க்கம். இஸ்லாம் தி வே டு சலாம், பீஸ்.
உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் இன்று நீங்கள் உறுதியாக திரும்பிவிடுங்கள். அவனுக்கு இணையான வாழ்க்கை கிடையாது. அவன் என்பது என் உள்ளத்திலிருந்து பேசக்கூடிய அவன், உணர்வாக அறிவிக்கூடிய அவன். அவன் நன்றி கதியில்லை என்று திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக சீரும் சிறப்பான வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது. நான் என்ற அந்த தரித்திரத்தை விட்டு நீ என்ற அந்த மகாசக்திக்கு பணிந்துவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் தங்குங்கள். உள்ளத்தை விட்டு நீங்களாக கட்டிக்கொண்ட கட்டிடங்களுக்குள் சென்று அங்குதான் கடவுள் என்று கூறாதீர்கள். அங்கு மாயையும் மயான அமைதியும் தவிர இல்லை. இங்கு சத்தியத்தை கொண்டு உணர்வூட்டக்கூடிய இந்த அமைதியில் உங்களுடைய வாழ்க்கை பூங்காவனங்களில் வாழக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இன்று முதலாக புதிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு நம்முடைய இறைவன் துணை புரிவானாக.